This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. செந்தல் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்டிருக்கிறது. தாமதமாக பதில் மனு தாக்கல் செய்ததற்காக அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் செந்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. அதில் இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை முன்னதாக பதில் மனு தாக்கல் செய்திருந்தது. இன்றைய தினம் செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. வேண்டுமென்றே அமலாக்கத்துறை தாமதமாக பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவருடைய வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தாமதமாக பதில் மனு தாக்கல் செய்ததற்கு அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வழக்கு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை மே 6 தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மன்னிப்பு கோரியிருக்கிறது. ஜாமீன் கோரிய வழக்கில் தாமதமாக பதில் மனு தாக்கல் செய்ததற்காக அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை தாக்கல் செய்த பதில் மனுவில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அதற்கான காரணங்களையும் அமலாக்கத்துறை அந்த மனுவில் பட்டியலிட்டிருந்தது. இந்நிலையில் தாமதமாக பதில் மனு தாக்கல் செய்ததற்காக அமலாக்கத்துறை மன்னிப்பு கோரியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், இது குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அப்போ வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அமலாக்கத்துறை வேண்டுமென்றே தாமதமாக பதில் மனுவை தாக்கல் செய்திருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதா நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா அதற்காக அமலாக்கத்துறை மன்னிப்பு கோரியிருக்கு. இதை எப்படி பாக்குறது? செந்தில் பாலாஜி விவகாரத்துல நேற்று இரவுதான் வந்து அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது, எந்த நிவாரணமும் கொடுக்க கூடாது அப்படின்ற பதில் மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருக்குது. இத்தனாவது இந்த கோர்ட்ல இத்தனாவது நம்பர்ல வருது அப்படின்ற எல்லா விஷயங்களும் ஏற்கனவே தெரியும். ஏன்னா ஒத்திவைக்கப்பட்டது புது இன்றைக்கு புதுசா வரக்கூடிய வழக்குல, இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 1 கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனா பொதுவா இந்த மாதிரி கடைசி நேரத்துல தாக்கல் செய்யப்படக்கூடிய பதில் மனுக்களை நீதிமன்றம் கூட ஒரு விதமான சலிப்பாதான் பார்ப்பாங்க. இன்னைக்கு இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி அபியா எஸ் கோகா தலைமையிலான அமர்வு கூட, நீங்க பண்ணிருக்கக்கூடிய இந்த கவுண்டர் அதாவது பதில் மனுவினால எங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதுக்குதான் அமலாக்கத்துறை சார்பா ஆஜரான வழக்கறிஞர் கடைசி நேரத்துல மிக தாமதமா நாங்க கவுண்டர் ஃபைல் பண்ணதுக்காக அப்பாலஜி, அதாவது நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி தரப்புல இதைத்தான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளாகவே முன் வச்சுக்கிட்டு வராங்க. ஏன்னா ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நேற்று இரவு தான் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி தரப்பு அதற்குள்ள அதை படிச்சு பார்க்கணும், அதுக்கான பதில் தயார் பண்ணணும், நீதிமன்றத்தில் அதுக்கான பதில் சொல்றாங்க. இப்போ இவரு எம்எல்ஏவா இருக்கிறாரு, அதிகாரம் மிக்கக்கூடியவரா இருக்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அதுக்கான கவுண்டரை அவங்க ரெடி பண்றதுக்கு டைம் ஆகும். பொதுவாக நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 2 பதில் மனு தாக்கல் செய்யுங்க, அந்த பதில் மனு மீது கவுண்டர் கொடுக்கறதுக்கு அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு 1 அவகாசம் கொடுத்தாங்க. இல்ல 4 ஒத்தி வைக்கிறாங்க அப்படின்னா 2 பதில் அளிக்கிறதுக்கான கால அவகாசமா இருக்கும். இது பொதுவான நடைமுறையா இருக்கும். ஆனா வழக்கை தாமதப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பட்சத்தில், மீண்டும் இந்த வார்த்தையை சொல்றேன், இருக்கும் பட்சத்தில் கடைசி நேரத்துல இந்த மாதிரியான கடைசி நேர மனு தாக்கல் அல்ல பதில் மனு கொடுக்கறது அப்படின்றது வந்து இட்ஸ் அ டாக்டிக். எல்லா நீதிமன்றங்களுமே இத்தகைய டாக்டிக்ஸ்ல மனுதாரரும் செய்வாங்க, எதிர் மனுதாரரும் செய்வாங்க. இது வழக்கமா இருக்கக்கூடியதுதான். நீதிமன்றமும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் டேட் எதுவும் சொல்லல, குறிப்பிட்ட கால நேரம் எதுவும் சொல்லல அப்படின்னா அது வந்து விட்டுருவாங்க. நீதிமன்றத்துக்கும் அந்த தாக்கல் செய்யப்படக்கூடிய பதில் மனுவோ இல்லாத கூடுதல் மனுக்களையோ படித்து பார்ப்பதற்கான கால அவகாசம் அப்படின்றது இருக்கும் வேண்டும். கடைசி நேரத்துல அவங்களால அப்படி படித்து பார்க்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 430 அதிகமான ஒரு விரிவான கவுண்டர் பக்கங்களாக தான் வந்து அமலாக்கத்துறை சார்பா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய பக்கங்களையும் சில மணி நேரங்கள்ல படிச்சு பார்க்கறது அப்படின்றது சாத்தியம் இல்லாது இதை நீதிமன்றமும் இன்றைய தினம் சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் வழக்கின் விசாரணையை மே 6 ஒத்தி வைத்திருக்கிறாங்க. இது அமலாக்கத்துறையின் மீதான குற்றச்சாட்டை செந்தில் பாலாஜி தரப்பு நேரடியா வைக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு. அமலாக்கத்துறை அதுக்கு மன்னிப்பும் கோரியிருக்கிறாங்க. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.
திஸ் சம்மர் மீட் தி மேஜிக்கல் மெர்மேட் அட் விஜிபி மரன் கிங்டம் ஃப்ரம் ஏப்ரல் 12th till May 31st, 2024.